ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சத்யா மலர். மைக்ரோக்ரீன்ஸ் வீட்டில் எப்படி வளர்க்குறதுன்னு எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாமே நான் என் வீட்டில் வளர்த்தது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ராகி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 8 hours இல்லை 10 hours நைட்டு ஊற வச்சிடணும். எந்த சீடாக இருந்தாலும், ராகி, பாஜ்ரா, கடுகு, என்ன பயிருனாலும் அதை நம்ம வீட்டில் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக், அதாவது ஹோல் போட்டு தண்ணி நிற்காமல் வெளியில் வந்துடணும். அந்தளவுக்கு 4 கார்னர்லேயும் ஓட்டை போட்டுட்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிஷ்யூ இருக்குது பார்த்திங்களா, அந்த டிஷ்யூவை வந்து சிங்கிளாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு 5-6 டிஷ்யூவை நான் மடக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து தண்ணியை நினச்சிட்டு வச்சா அந்த பேப்பர் பிஞ்சு போயிடும். அதுக்காக அதில் செட் பண்ணிவிட்டு பேஸை வந்து கவர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது நம்ம கையில் வந்து அந்த ஈரம் வந்து நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சீடை போடணும். இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து வெளியில் போய் இப்போ கீரை வாங்கி சாப்பிட முடியாத நிலமையில் இருக்கோம் கொரோனாங்கிறதுனால. அதுக்காக வீட்டில் இருக்கிற எந்த சீராக இருந்தாலும் நம்ம அதை போட்டு 7-8 days ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு நம்ம கீரை கிடைக்குது. அந்த கீரையினால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட், நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் எப்படி வந்து அந்த சீடை வந்து பேஸில் போடுறேங்கிறத காமிக்கிறேன். நல்ல நெருக்கமாக போடணும். ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டன்ஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா அது சப்போர்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து கீழே உள்ள பேஸை வந்து மறைச்சி திக்காக கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது சப்போர்ட்டில் மேலே எலும்பி வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேப் இருந்ததுன்னா அந்த பயிர் ரொம்ப மெலிசாக இருக்கும்ல, அந்த ஸ்டெம்மு மேலே வரும்பொழுது அப்போது வந்து அதுக்கு சப்போர்ட் கிடைக்காது. அப்போது அதுக்காக நல்ல நெருக்கமாக பண்ணணும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட், நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு நெருக்கமாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணினதும் ஒரு நாளைக்கு 2 hours நம்ம வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறந்துடக்கூடாது. காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவைங்கிற வேலையை வச்சுக்கக்கூடாது. இதுக்கு வந்து வாட்டர் சப்போர்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஏசியில் வைக்கணும், சன்லைட்டில் வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். பட் ஒன் கண்டிஷன், நம்ம 2 hours ஒன்று வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றுனாக்கா அதில் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா லைட்டாக ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிருது. ஃபங்கஸ் வந்ததுன்னா அது அழுகி போய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த மாதிரி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது இன்றைக்கி நைட்டு, அந்த காலையில் போட்டுட்டு நைட்டு வந்து லைட்டாக ஸ்ப்ரோட் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே அந்த ஸ்ப்ரோட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஸ்டெம்மு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெம்மு வர ஆரம்பித்து லைட்டாக மேலே எலும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் வாட்டர் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள் இப்போ நல்லா ஸ்ப்ரே வளர்ந்துருக்கு. இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அதோடய ஸ்டெம்மு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த கீரை எப்படி வளர்ந்துருக்குங்கிறது வந்து, இந்த கீரை தான் வந்து ராகி. பாருங்கள், ஒரு பெட்டு, க்ரீன் பெட்டு மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம பொரியல் இல்லைனாக்கா சாலட் என்னன்னாலும் நம்ம வந்து மேலே தூவி சாப்பிடும் பொழுது குழந்தைங்களுக்கும் நல்லது. பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து கீரை, கடுகு கீரை, ராகி கீரை, நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.